Hi friends, welcome and welcome to our channel, Me and My Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் பைனாப்பிள் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேசரி ஹோட்டல் சரவண பவனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எனக்கு தெரிஞ்சு மினி டிஃபனில் மெயின் டிஷ்ஷோட ஸ்வீட் டிஷ்ஷாக இந்த கேசரி தான் வைப்பாங்க. வாங்க இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை கப் வறுத்திருக்கேன். வறுத்த ரவைனா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் அ கப் ரவை அண்ட் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பைனாப்பிள் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இதை எப்படி எடுக்கணும்னா, பைனாப்பிள் ஒரு ரெண்டு பீஸ் போட்டு தண்ணி விட்டு அடித்து நம்ம வந்து தண்ணி எப்பயுமே கேசரிக்கு தண்ணிக்கு பதிலாக பைனாப்பிள் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டே சேர்க்க போகிறோம். ஸோ பைனாப்பிளோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். அண்ட் நெய் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ். அப்புறமா கேசரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபுட் கலர், என்ன ஃபுட் கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் எப்பயுமே வச்சுக்கோங்க. நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து லைட்டாக கொதிச்ச உடனே நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் லைட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து லைட்டாக வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து பைனாப்பிள் சேர்க்க போகிறோம். பைனாப்பிளை லைட்டாக வதக்கிக்கோங்க. எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். ரோஸ்ட் ஆகிடுது. லைட்டாக வந்து ரொம்ப வதக்கிடாதீங்க, ரொம்ப ட்ரை ஆகிடும். நல்லா வதக்கிட்டு ரோஸ்ட் ஆகிற வரையும் விட்டுருங்க. அடுத்து இப்போ லைட்டாக பைனாப்பிள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளோட பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல ஜூஸ், அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஜூஸ் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன். ஒன்றரை டம்ளர் எடுத்தால் போதும். ஏன்னா ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு மடங்கு ஜாஸ்தியாக எடுக்கணும், தண்ணியும் சரி சுகரும் சரி. ஸோ ஜூஸும் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து ஃபுட் கலர் சன்செட் எல்லோ எடுத்திருக்கேன். லைட்டாக சேர்க்க போகிறோம். இது வந்து ஆரஞ்சியாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலருக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ரவையை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஆட் பண்ணுறப்பே நல்லா கிண்டி விட்டுட்டே ஆட் பண்ணுங்கள். அப்புறமா கட்டி ஃபார்ம் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டே ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. இப்போ இந்த பதத்துல இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பதத்தில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி ஹாஃப் அ கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் வந்து தண்ணி பதத்துக்கு வரும், அந்த பதத்தில் நல்லாவே உங்களுக்கு ரவை செட் ஆயிடும். கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், நல்ல கெட்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரவை செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் பைட், ஒவ்வொரு பைட்லேயும் அந்த பைனாப்பிளோட கிரன்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துருக்கிறதுனால பைனாப்பிளோட ஃப்ளேவர் அப்படியே ஒவ்வொரு கடியிலையும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல், பைனாப்பிள் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கேசரி ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்த்துக்கிறேன், தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இனிப்போட டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் பாருங்கள். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கம்மியாகவே நெய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப பைனாப்பிள் போட்டுக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்மளோட அந்த கம் மாதிரி கொஞ்சம் இது மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்மளோட பதம் வந்துருச்சு, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதம் வந்து நல்லாவே, இதை பார்த்தீங்களா, இப்படி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஸோ எஸ், இதுதான் நம்மளோட பைனாப்பிள் கேசரி. ஸோ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பிகாஸ் நெய் விட்டு பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து, ஸோ இதோட ஒவ்வொரு பாயிலையும் வந்து உங்களுக்கு வந்து பைனாப்பிளோட டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியும், நல்லா இருக்கும். அது வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடு சாப்பிட்றப்போ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ஒரு சூப்பர் டிஷ். இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். மறந்துடாமல் நம்ம மீ அண்ட் மை லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மேலும் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், பாய் பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.